வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் காடை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே மசாலா ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பட்டை, ஒரு இலை, மூணு கிராம்பு, கொஞ்சமாக கசகசா, சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரை வெங்காயம், அரை தக்காளி இதை வந்து விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெங்காயம் தக்காளி வந்து நான் விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு வந்து நான் ஆல்ரெடி காடை வேக வைக்கும் போது போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வெங்காய தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் வந்து காடை வந்து நல்லா 3 விசில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே இந்த தண்ணியோடு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். காடை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இப்போ இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், காடை குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. திக்னஸாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், காடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், இந்த காடை குழம்பு.